வரவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே பாண்டி மடந்தை கிராமத்தில் 125 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் முளைக்காமல் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து விவசாயிகள் மண் பரிசோதனை செய்ய கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதுகுறித்து அப்பகுதி விவசாயிகளிடம் நம்முடைய செய்தியாளர் சுப்பிரமணியன் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் களையாறு அடுத்துள்ள பாண்டி மடந்தை கிராமத்தில் சுமார் 125 ஏக்கருக்கு மேலாக நெல் பயிரிட்ட விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளன. இது குறித்த கூடுதல் தகவலை அப்போது விவசாயிகள் நம்மிடம் இருக்கிறார், அவர்களிடம் கேட்கலாம். அண்ணே வணக்கம்ண்ணே, இப்போ வந்து உங்களுக்கு இந்த விவசாயம் பார்த்தது என்னென்ன பிரச்சனை, என்ன நடந்துச்சு? அண்ணே, நாங்கள் வருதோறும் விவசாயத்தை நம்பித்தே இருக்கோம். கிட்டத்தட்ட 150 மேற்பட்ட குடும்பங்கள் விவசாயத்தில் நம்பி இருக்கிறோம். 125 ஏக்கருக்கு மேலே நெல் பயிரிட்டு இருக்கோம். இந்த வருஷம் பருவமழை நம்பி நாங்கள் பயிரிட்டு இருந்தோம். மழை பெய்ய இது விதைச்சி ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. மழை பெஞ்சோன்னு மழை திரும்ப நம்பிக்கையில் இருந்தோம். ஒரு மாதத்துக்கு மேலே ஆகி நெல் சுத்தமாக முளைக்கலை. அதனால் எங்களுக்கு பெரிய நஷ்டமாக இருக்குது. அதுபோக இந்த கடந்த 5 வருஷமாகவே மழை இதுகள்லாம் சரியாக இல்லை. விதையில் கோளாறா இல்லை இதில் மண் மழையினால் பாதிப்பா என்னங்கிறது எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. இது அந்த அரசு அதிகாரிகள் வந்து ஆய்வு செஞ்சு எங்களுக்கு நல்ல வழியை காமிக்கணும். இப்போ விவசாயம் பண்ணியிருக்கீங்கண்ணே, இப்போ ஒரு மாதத்துக்கு மேலே விவசாயம் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு வந்து எவ்வளவு செலவு பண்ணியிருக்கீங்க? இப்போ வந்து அடுத்து வந்து அரசாங்கம் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் பண்ணால் நீங்கள் வந்து இந்த விவசாயத்தை மீண்டும் தொடரலாங்கிற மாதிரி எண்ணங்களில் இருக்கீங்கங்கிறத சொல்லுங்கள். அண்ணே, நாங்கள் வந்து விவசாயம் வந்து கணக்கு பார்த்தா எங்களுக்கு எதுவுமே மிஞ்சாது. நாங்கள் புள்ளி விவர கணக்கெலாம் வச்சுக்கிறதில்ல, உழைப்பை மட்டுமே பண்ணியிருக்கோம். பிறருக்கு உணவளிக்கிற உன்னத தொழிலுங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் விவசாயம் செஞ்சுட்ருக்கோம். இது வந்து இறைவன் அருளால் காப்பாற்றணும் எங்களுக்கு. அதுபோல் ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 20,000 ரூபாய்க்கு மேலே நாங்கள் செலவு செஞ்சுருக்கோம். இன்னி வந்து மழையும் வேணும், தண்ணி வசதி வேணும். அதுபோக வந்து நெல் விதைக்க நெல்லே இல்லை, நெல் இல்லை. அதுபோக இழப்பீடு போன்ற இதுகளை கொடுத்து எங்களை காப்பாற்றி எல்லோரும் ஆள வைக்கிற மாதிரி வேண்டிக்கிறோம் ஆண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பகுதி விவசாயிகள் 125 ஏக்கருக்கு மேலாக வந்து ஏக்கர் ஒன்றுக்கு வந்து 20,000 ரூபாய்க்கு மேலே வந்து செலவு பண்ணி வந்து இந்த விவசாயத்தை வந்து இந்த ஆண்டு வந்து தொடங்கியிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து பெருத்த நஷ்டம் ஏற்பட்டதுனால வந்து அரசாங்கம் வந்து இவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் மேலும் வந்து இந்த பகுதி மண்ணை எடுத்து வந்து மண் பரிசோதனை செய்து இதில் வந்து என்ன மாதிரியான நெல்லை விளைவித்துக்கலாம் என்பதை வந்து அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதும் இவர்களது கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 தமிழ் சபை செய்திகளுக்காக சிவகங்கையிலிருந்து சே. சுப்பிரமணியன்.